வணக்கம் நண்பர்களே இது பைத்தான் வேரியபிள்ஸில் இரண்டாம் பகுதி முதல் பகுதி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க கொஞ்சம் இன்னும் நல்லா புரியும் ஸோ இந்த காணொலியை நான் வந்து சீக்கிரமே போடணும்னு நினச்சேன் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால போட முடியல அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த காணொலியில் நம்ம முக்கியமாக மூணு டேட்டா டைப் பார்க்க போகிறோம் லிஸ்ட்டு ட்யூபுல் டிக்ஷனரி இதை மூணத்தை தவிர ஸ்ட்ரிங்கில் ஒரு சின்ன விஷயம் நான் விட்டுவிட்டேன் போன வாட்டி சொல்கிறதுக்கு அதையும் சேர்த்து பார்த்துருவோம் ஸோ முதல்ல வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலே யூசர் டேட்டா தான் இன்றைக்கி நிறைய இடத்துல யூஸ் ஆகுது இதை தவிர நிறைய டேட்டா இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடியது யூசர் டேட்டா ஸோ அந்த யூசர் டேட்டாவில் நம்ம ஸ்ட்ரிங்கை முதல்ல போட்டுக்கலாம் ஸோ யூசர் டேட்டா ஞாபகம் வந்தாலே ஃபஸ்ட்டு பேர் தான் ஸோ பேரை வந்து டு நான் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரிங் போகிறதுக்கு சிங்கிள் கோச் நீங்கள் டபுள் கோச் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் யூனிஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிரவீன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இதுதான் பேர் இதுக்கு முன்னாடி வந்து இனிஷியல் நான் போட்டுக்கிறேன் எஸ்ஆர் இதுக்கப்புறம் கோச்சை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ எஸ் எஸ்ஆர் பிரவீன் யூஸ் ஆகிருக்கு போட்டுவிட்டேன் இதில் எஸ்ஆர்ன்றது இனிஷியல் நமக்கு தெரியும் இப்போ நான் அதை எது பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் போன வாட்டி நான் போன காணொலியில் நான் சொன்னேன் என்னென்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன் உள்ளே வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கேருந்து என் பண்ணணும் அப்படிங்கிற இடம் மட்டும் கொடுத்துட்டோன்னா அதுவே ஸ்பிளிட் பண்ணி நம்ம கொடுத்துறோம் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஜீரோ ஒன் டூ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முழுக்க அதாவது இது முழுக்க எனக்கு வந்து ஸ்பிளிட் ஆகணும் இதை நான் எப்படி கொடுக்கணுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆனால் எண்டிங் பாயிண்ட் எனக்கு ஃபுல்லாகவே வேணும் அதனால் நான் எதுவுமே கொடுக்காமல் என்ட்ரு கொடுத்துட்டாலே போதும் எனக்கு வந்து இது கட் ஆகிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கொடுத்ததுனால டூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ ஒன் இது டூ டூலேருந்து ஸ்டார்ட் ஆகி முழுசாக வந்துடுது இது இப்படி தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை இது மாற்றியும் யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா வந்து இங்கே எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்கல அது டீஃபால்ட்டாக ஜீரோ தான் ஆனால் டூவில் முடிக்கணும்னு சொல்லிட்டோம் அதனால் ஜீரோ ஒன்னு டூ இன்க்ளூட் ஆகாது முன்னாடியே முடிச்சிடும் இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் முடிச்சிருச்சு எஸ்ஆர் தான் வருது பேரை விட்டுருச்சு ஸோ இனிஷியல் தனியாக நேம் தனியாக பிரித்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது பிரிக்கணும் அப்படின்னு அவசியம் வந்துச்சுன்னா மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்த டேட்டா டைப் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு பேர்லாம் லிஸ்ட்டு லிஸ்ட்டுன்னா ஒன்றுமே இல்லைங்க காய்கறி லிஸ்ட்டு மாதிரி தான் நம்ம வீட்டில் எழுதுவோம்ல அதே போல் தான் ஸோ அதையே நான் போட்டுக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வெஜ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுவிட்டு பீட்ரூட் பீட்ரூட் ஸோ ஒரு ஏதாவது ஒரு காய்கறி கமா வந்து எவ்வளோ வாங்க சொன்னாங்க ஸோ இரநூத்தம்பது கிராம்னா இரநூத்தம்பது போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்துட்றேன் ஸோ வெஜ்ஜு போட்டால் நம்ம கொடுத்த ஐட்டம்ஸ் இது ஒன்று ஒன்று ஐட்டம் இது வந்து ஸ்ட்ரிங்கு இது வந்து நம்பர் எல்லாமே வெஜ்ஜில் இப்போ சேவ் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு ஐட்டமாக நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ சேவ் ஆயிருக்கு இது வந்து ஜீரோ இது வந்து ஒன் ஸோ ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகுது பீட்ரூட் வந்து ஜீரோவில் இருக்குது டூ ஃபிஃப்டி வந்து ஒன்றில் இருக்குது இதை வச்சு நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ வெஜ் ஆஃப் ஜீரோ ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள ஜீரோ போட்டுக்கோங்க போட்டு என்று கொடுத்தா பீட்ரூட் இதே தான் வெஜ் ஆஃப் வந்து ஒன் கொடுத்தா என்ன இது அடுத்த ஃபஸ்ட்டு பொசனில் என்ன இருக்கோ அது வந்துடும் ஸோ இதையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு ஒரு அவசியம் வச்சு சார் பீட்ரூட் எனக்கு வேணும் அந்த இதில் கேரட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா வெஜ் ஆஃப் ஜீரோ அதாவது ஜீரோத்து பொசிஷனில் இருக்கிறத வந்து வெஜ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டூ கேரட் இப்படி கொடுத்துட்டோன்னா எனக்கு இந்த பீட்ரூட் போயிட்டு அந்த இதில் கேரட் வந்துடும் வெஜ் இப்போது கேரட் டூ ஃபிஃப்டி ஸோ இது தான் வந்து லிஸ்ட்டு இது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நம்ம டியூப்வெல்க்கு வந்துடும் டியூப்வெல்ன்றது வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாத வேல்யூஸ் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் யூசர் 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 டேட்டா வச்சுட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ணலாம் யூசர் ஈக்குவல் டு டியூப்வெல்க்கு வந்து நைன்க்கு மேலே இருக்குது பாருங்கள் பேரந்தேசிஸ் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது உள்ளே வந்து நேம் வந்து பிரவீன் கொடுத்துக்கிறேன் அதே போல் வந்து ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கிறேன் இப்போது இது பார்க்க இது மாதிரியே இருக்குது இது மட்டும்தான் வித்தியாசம் இது கலி பேஸ் இது வந்து பேரந்தேசிஸ் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா அது மட்டும்தான் வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் ஜீரோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் பீட்ரூட்டை வந்து கேரட்டாக இங்கே மாற்றணும் மாதிரி இந்த பிரவீனை வந்து நான் ஹரிஷாக சேஞ்ச் பண்ண போகிறேன் ஹரிஷ் ரிப்போர்ட் என்ட்ரு கொடுத்தா டியூப்பூல் ஆப்ஜெக்ட் டஸ்ட் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம மூஞ்சில் கருத்து போயிடுச்சு எரர் காட்டிருச்சு இந்த ஏன் எரர் காட்டுதுன்னா டியூப்பூல் வந்து இம்யூட்டபுள்னு சொல்லுவாங்க அதை வந்து நினச்சா கூட சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு வாட்டி அசைன் பண்ணிட்டா அது போல தான் இந்த டியூப்பில் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுனால் எங்கெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாத வேல்யூஸ் அதாவது ஒரு லொக்கேஷன் சேவ் பண்ண போகிறீங்க அந்த லொக்கேஷன் மாறவே மாறாது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஐடி அசைன் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஐடி அவருக்கு மட்டும்தான் காலங்காலமாக நிற்க போகுது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மற்றபடி வந்து இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் வேறு வித்தியாசமே இல்லை இது எப்படி ஆக்சஸ் பண்ணனா யூ யூசர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு போட்டால் என்ன நம்ம முதல்ல அசைன் பண்ணோமோ அது வந்துடும் அதே போல் யூசர் ஆஃப் ஒன் போட்டால் இப்படி வந்துடும் இது நம்ம ஸ்டிங்கில் முதல்ல பார்த்தோம்ல இந்த இது எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு அதையே வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாம் யூசர் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து டூ இப்படி கொடுத்துட்டோன்னா ஸ்டார்டிங் வந்து ஜீரோவில் தான் ஆரம்பிக்கிது இருக்கிறதே ரெண்டு ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஜீரோ ஒன்று இது மொத்தமாகவே அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் ஸோ அவ்வளோதாங்க லிஸ்ட்டு டியூப்பிள் இப்போ அப்படியே டிக்ஷனரிக்கு வருவோம் இங்கே பாருங்களேன் யூஸருக்கு வந்து இது நேமு இது வந்து ஏஜ் எனக்கு தெரியுது கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியாது நேமுன்றது என்னன்னு தெரியாது ஏஜுங்கிறது என்னன்னு தெரியாது ஸோ இதுக்கு ஒரு கீ வேணும் இதுதான் வேல்யூ ப்ரவீன்றது வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ்ன்றதும் வேல்யூ தான் இப்போது நேம் பிரவீன் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி இருந்தால் நமக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல ஸோ அப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூசர் ஈக்குவல் டு கலி பிரேஸ் யூஸ் பண்ணுங்கள் என்ட்ருக்கு மேலே இருக்கு பாருங்கள் கலி பிரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன்னா நீங்களும் என்ட்ரு கொடுக்கலாம் அப்படி கூட டைப் பண்ணலாம் என்ட்ரு கொடுத்தா இன்னும் ரீடபிளாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சிங்கிள் கோச் இல்லை டபுள் கோச் எதா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நேம் கோலன் பேர் பிரவீன் கமா ஏஜ் கோலன் ிஃபை கம்மா என்று வெளி ப்ரெஸ்ஸை மரக்கம்மா க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா இது இந்த ஃபார்மேட் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியாமல் இருக்கும் இது பாருங்களேன் இது என்ன வேல்யூன்றதே தெரியாது அதே போல் இதுலேயும் என்ன வேல்யூன்றதே தெரியாது இது ஒரு இடத்துல யூஸ் ஆகும்னா இது கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஏன்னா இது பயங்கர ரீடபிளாக இருக்குது இந்த வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸர் ஆஃப் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது யூசர்ன்ட்டு ஸோ யூசருக்கு கண்டிப்பாக நேம் இருக்க போகுது நேம் என்று கொடுத்தா என்ன நேமோ அது அங்கே பிரிண்ட் ஆகிரும் ஸோ அதே போல் யூசர் ஆஃப் ஏஜ் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு வாங்குறதோட இது ரொம்ப புரியிற மாதிரி பாருங்க யூசர் நேம் ஸோ யூசர் ஏஜ் டொண்ட்டி ஃபைவ் ஸோ இதுதாங்க பேசிக்காக வந்து லிஸ்ட்டு டியூபிள் டிக்ஷனரி இது பயங்கரமாக யூஸ் ஆகுது இன்னும் ஒன் இவன் மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானேங்க இது யூஸ் பண்ண முடியும் என்னன்னே தெரியாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது தெரியுது இதுவே நீங்கள் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது யூஸ்கிறதுக்குள்ளே நேம் இருக்கலாம் ஏஜ் இருக்கலாம் அவரோட ஐடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா யூஸர் டாட் கீஸ் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க இதை போட்டால் உங்களுக்கு இது உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அதுவே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும் அதே போல் யூசர் ஆஃப் சாரி யூசர் டாட் வேல்யூஸ் இப்படி கொடுத்தோன்னா இது உள்ள என்னென்னலாம் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் பாருங்க அதுவே வந்துச்சு டிக்ட்டு கீஸ் டிக்ட் வேல்யூஸ் அண்ட் டிக்ட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க டிக்ஷனரி தான் ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி இதை பார்த்தே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் யூஸர் ஆஃப் ஸோ நேமுன்றது உள்ளே இருக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதை நேம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பேசிக்காக என்ன அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும் இதில் இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் இன்னும் வர காணொலியில் கண்டிப்பாக பார்க்கலாம் வாரத்துக்கு ஒரு காணொலி இல்லை ரெண்டு காலிலேயும் நான் கண்டிப்பாக போட முயற்சி பண்றேன் தொடர்புலயே இருங்க கண்டிப்பா பேசலாம் கமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க இன்னொரு அடுத்த காணொலியில கண்டிப்பா சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்